ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் அதிகமாக விற்கப்பட்ட வண்டினா அது ஸ்ப்ளெண்டர் மட்டும்தான். கிட்டத்தட்ட 2021 மட்டும் 24 லட்சம் வண்டி எடுத்திருக்காங்க. ஆனால் கேடிஎம்மில் RC8 R அப்படிங்கிற சூப்பர் பைக்கை 2014 ஆரம்பித்து 2022 வரைக்குமே வெறும் 7 வண்டி தான் விற்றுருக்காங்க. 2014 லான்ச் பண்ண கேடிஎம் RC8 R அப்படிங்கிற ஒரு சூப்பர் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பர் பைக்கு மட்டும் கிடையாது, இது அதுக்கும் ஒரு படி மேலே. ஏன் இந்த RC8 R சூப்பர் பைக்கை ஒரு படி மேலே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பைக்கோட பவர் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த பைக்கோட பவர் என்னன்னு புரியும். இந்த பைக்கோட டார்க் பார்த்திங்கன்னா 8000 RPM லேயே 123 Nm டார்க்கு வந்து அடைஞ்சுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ராயல் என்ஃபீல்டு 350 விட 5 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ராக்கெட் மாதிரி இதோட பவர் இருக்கும். சேம் PHP பார்த்தோம்னா 10253 RPM ல 173 Hp கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற 350 விட கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதோட புல்லிங் பவர் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கங்க, இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸை பார்த்துருவோம். 1190cc 2 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் அரேஞ்ச்மெண்ட் லிக்யூடு கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சேம் 6 கியர் பாக்ஸ் எப்பயும் போல் 6 கியர் கொடுத்துருக்காங்க. இதோட இக்னிஷன் பார்த்தோம்னா டிஜிட்டல் இக்னிஷன் டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீடு பார்த்தோம்னா 1 லிட்டருக்கு 12 லிருந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 0.100 கிலோமீட்டரில் வேகத்தை அடையிறதுக்கு வெறும் 3.10 செகண்ட் போதுங்கிறாங்க. இதோட டாப் ஸ்பீடு பார்த்தோம்னா 280 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபியூச்சர் அண்ட் காம்படிட்டரை பார்த்துருவோம். பிரேக்கிங் சிஸ்டம் நோ ஏபிஎஸ், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கிடையாது, பிரம்ப பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அடித்தா அந்த இடத்துல நிற்கும், இது உங்களுக்கு சேஃபே கிடையாது. அப்புறம் இந்த பைக்கோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா CBR 1000 RR, அப்புறம் ஆப்ரிலியா RS V4 RR போட்டியாக தான் இந்த பைக்கை கிளம்பி இறக்கியிருக்காங்க. சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் அப்சைட் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோசாக் கொடுத்துருக்காங்க. இதோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லர் ஸ்பேஸ் சேசிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டைமென்ஷன் அண்ட் வெயிட்டை பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 110 mm, சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 805 mm, வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1425 mm, வெயிட்டு பார்த்தீங்கன்னா 184 கிலோகிராம் வருது. ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 16.50 லிட்டர். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்துருவோம், எல்லாமே டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் வருது. ஆனால் இந்தியாவில் இப்போ அவைலபிளாக கிடையாது. ஏன்னா இந்த பைக்கை நம்ம ட்ராக்கில் மட்டும்தான் ஓட்ட முடியும், நார்மலாக சிட்டிக்குள்ளேயோ இல்லை வேறு எங்கேயுமே ஓட்ட முடியாது. 2 கீரை தாண்டவே முடியாதுங்கிறாங்க எங்கே ஓட்டினாலும். ஸோ இதை ட்ராக்கில் மட்டும்தான் அந்த பைக்கை ஓட்ட முடியும். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.